பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரால் இந்தியாவே தலைகுனிவதாக பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களின் கல்வியையும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டையும் இணைத்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சட்டப்பேரவையில் பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இதற்காக அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்ட போதிலும் அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் பெருமைமிகு கூட்டணியின் தலைவருமான ஒருவர் அநாகரிகமான வார்த்தைகளில் பெண்கள் குறித்து சட்டப்பேரவையில் பேசியது குறித்து யாரும் வாய் திறக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக யாரும் வெட்கப்படவில்லை என்றும் பெண்கள் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்பவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வார்களா என கேள்வி எழுப்பினார். உலக அரங்கின் முன்பு இந்தியாவை தலைகுனிய வைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி கடுமையாக சாடியுள்ளார்.